சார், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 15. ஏ கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் ஏ பிளேயிங் கார்டு. ஏ கார்டு இஸ் ட்ராயிங் ஃப்ரம் ஏ பிளேயிங் கார்டுனா மொத்தம் எத்தனை கார்டு நமக்கு பிளேயிங் கார்டு? 52 பிளேயிங் கார்டு. அண்ட் தென் அனதர் கார்டு இஸ் ரிட்டர். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க, திரும்பவும் ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறப்பல வித்தவுட் ரீப்ளேசிங் திரும்ப அந்த பாக்ஸில் வந்து வைக்கல. மொத்தம் இந்த பாக்ஸில் வந்து 52 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸில் ஒரு கார்டு அகெயின் ஒரு கார்டு வந்து எடுக்கிறாங்க, திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. அப்படின்னா இங்கே என்ன எடுக்கிறோம், ஒரு கார்டு எடுக்கிறப்ப மிச்சம் வந்து 51 கார்டு தான் வந்து நமக்கு இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய கார்டுகளில் ஏர்ஸ் கார்டு எத்தனை? 2 ஏர்ஸஸ். இது செகண்ட் கொஸ்டின், செப்பரேட் கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் 1, இது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதை பற்றி இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். 2 ஏர்ஸ் கார்டு எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே ஏர்ஸ் கார்டு, இதுவும் ஏர்ஸ் கார்டு, இதுவும் ஏர்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே அண்டுன்னு வருது இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற அண்டுன்னு வந்தால் அண்டு மற்றும் இந்த மாதிரி வந்ததுன்னா சேர்க்க அதன் பின் ஒரு சீட்டு கட்டில் முதல் சீட்டு எடுக்கப்படுகிறது, அதன் பின் அப்படின்னா மற்றும் அதை மீண்டும் சேர்க்கப்படாவண்ணம் மற்றொரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அப்போ ரெண்டுமே அட் அ டைமில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 52 கார்டில் ஒரு கார்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். தென் அண்டுன்னு வர்றதுனால என்ன சொன்னேன், அப்படியே ஒரே ஈவெண்ட்டு வந்து அப்படியே தொடர்ச்சியாக நடக்குது. எகெயின் 52 கார்டில் இப்போ 51 தான் இருக்குது என்ன. ஸோ 51C1, இந்த 51 கார்டில் ஒரு கார்டு வந்து நம்ம எடுக்கிறோம், இதை வந்து நம்ம டினாமினேட்டரில் சேர்த்து சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52C1 இன்ட்டு 51C1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம ஏர்ஸ் கார்டு மொத்தம் எவ்வளோ இருக்குது? 4 ஏர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ ஏர்ஸ் கார்டு வந்து நம்மக்கிட்ட 4 ஏர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ 4லிருந்து 1 எடுக்கிறோம், திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணலை. அப்போது இங்கே இதில் தான் நம்ம குறைக்கணும், நம்ம இதில் குறைக்கணும், இதில் தான் வரும். ஸோ மொத்தம் 4 ஏர்ஸ் கார்டில் ஒன்று எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்கும். ஸோ 3C1 அப்படின்னு சொல்லிட்டு C1 அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் முறைப்படி எழுதணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு C1ங்கிறது அப்படியே விட்டலாம். ஸோ 4/52 இன்ட்டு 3/51. மற்றதெல்லாம் நான் கசகசன்னு எதுவுமே எழுதலை, டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்த மொத்தம் 52 கார்டு, அதில் 4 கார்டு வந்து ஏஸ் கார்டு. இந்த 4C1னா ஒரு கார்டு, 4ல் ஒரு கார்டு வந்து சூஸ் பண்ணிட்டோம். 4C1 இஸ் நத்திங் பட் 4. தென் இது கேன்சல் பண்ணிக்க, இது கேன்சல் பண்ண என்ன வரும், 3 வரும். அதே மாதிரி இது 1 டைமு, இங்கே இது 1 டைம் இல்லையா. அப்போ பேலன்ஸ்டு இங்கே 17. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினேன், மேலே எதுவுமே இல்லை, இது 1/221. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஓவர். எகெயின் ஐ டெல் யூ, 4 ஏஸ் கார்டு இருக்குது, அதில் ஒரு கார்டு எடுத்துட்டோம். 4ல் 1 போனால் திரும்ப 3, ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணலை, திரும்ப எடுத்து நம்ம வைக்கல. ஸோ 3C1 இது 50C1. அடுத்தது ஸ்பேடு வந்து எத்தனை இருக்குது மொத்தம்? 13 ஸ்பேடு கார்டு வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 13 ஸ்பேடு கார்டு எடுக்கிறோம், 13ல் 1 எடுக்கிறோம். இப்போ கீழே என்ன வரும், 52C1 அண்டுன்னு வர்றதுனால இன்ட்டு போடணும். ஏன்னா இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் அட் அ டைமில் நடக்குது, இதோடு நம்ம முடிக்கல, இன்னொரு கார்டு நமக்கு வேணும். இதை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணலை, திரும்ப வெய்க்கா வண்ணம் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், 12C1/51C1. ஒரு கார்டு திரும்ப வைக்கல. ஸோ 13-12 ஆயிடுச்சு, 52 ஆயிடுச்சு, 51 மாறிடுச்சு. இந்த C1 எல்லாம் விட்டுரு. ஸோ 13/52 × 12/51 இது கேன்சல் பண்ணிடலாம். எவ்வளோ டைம் வரும், இது 3 டைம்ஸ் வருமா? 3 டைம்ஸ் வரும் இல்லையா. தென் இதில் வந்து 4 டைம்ல எடுத்துக்கிறேன், இங்கே 3, இங்கே 1, இங்கே 3. அப்போ இங்கே ஆன்சர் இந்த 3 × 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1/13 1/17 வருது, 13/52 × 12/51 1/17 என்ன மிஸ்டேக் பண்ண, இது 7 டைம்ஸ் எல்லாம் வருது, இது 7 டைம்ஸ் கொஞ்சம் அழிச்சிட்டு இந்த பக்கம் போடுறேன்.
ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/17. பெரிய பெரிய சம்மெல்லாம் போட்டலாம், ப்ராபிலிட்டியில் கேன்சல் பண்ணுறதுல நான் தப்பு பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ணிட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கணும், இதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கணும், அண்டுன்னு வரப்போ இது வந்து நம்ம இன்டுன்னு போட்டு போடணும்.